ஒரு கிராமத்து பெண் இருக்கா, அவ வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தால ஒரு கன்னியாஸ்திரி பெண் மேல அந்த பொண்ணுக்கு லவ் வருதுங்க. அப்படி அவளுடைய வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு, இவளுடைய இந்த முடிவுக்கு யார் காரணம், இப்ப நம்ம நாயகிக்கும் புதுசா வந்த கன்னியாஸ்திரிக்கும் முற்காலத்துல என்ன மாதிரியான தொடர்பு இருந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, அதுவும் இந்த படத்தோட ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இது ஒரு சைலண்ட் பிலிம்ங்க. சரி வாங்க நிறைய பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். கேரளா ரொம்ப அழகான ஒரு ஊருங்க. அங்க இருக்கக்கூடிய கிராமத்துல முதன்மையான தொழில்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதும் இந்த தென்னை மரத்துல ஏறி இளநீரை எடுக்கிறதும் இப்படியான ஒரு லைஃப் ஸ்டைல தான் அவங்க வாழ்வாங்க. அப்படி மீன்கார பெண்ணா நம்ம நாயகி வராங்க. இவங்க பேரை நீங்க என்ன வேணாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் ஹீரோயின்னே வச்சுக்கிறேன். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தினமும் விடியால 5 மணிக்கெல்லாம் எழுந்துப்பாங்க. எழுந்த உடனே வெளியே வந்து அவங்களுடைய படகு நிக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க கிளம்புறாங்க. இப்ப நம்ம சரோஜா பீரியட்ஸ்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ரொம்ப பெயின் அதிகமாகுதுங்க. அவங்க ஊரு வழக்கப்படி இந்த மாதிரி நாப்கின்ஸ் எல்லாம் வைக்க கூடாது போல, இன்னமும் பீரியட்ஸ் வந்தா தீட்டு பெண்கள் பக்கத்துல போக கூடாது, அவங்க இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி அந்த காலத்துல ஒதுக்கி வச்சாங்களோ அதன் தொடர்ச்சி இன்னும் சில இடங்கள்லாம் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. சோ இதே கஷ்டத்தை இங்கேயும் நம்ம ஹீரோயின் படுறா. இவளுக்கு கணவன் அப்பா அம்மான்னு சொல்லி யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு வரலாம். கணவர் இருக்காரு, அவர் யாருன்றத பின்னாடி காட்டுறேன். இப்ப நம்ம சரோஜாவும் பாத்தீங்கன்னா பெயின் எல்லாம் அனுபவிச்சு அவளுக்குள்ள ஏகப்பட்ட கனவுகள் அவளுக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே ஓரம் கட்டிட்டு பயங்கர குளிர்லையும் பச்சை தண்ணியில காலையில குளிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளயும் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு இவ அவ ஊரை சுத்தி இருக்கிற சில பேர்கிட்ட போய் பிசினஸ் பண்ணுவா. சோ அதுக்காகவும் கிளம்புறா. இந்த படகை அவளுக்கு பைக் மாறிங்க. கேரளா இருக்கிற கிராமங்கள்ல நிறைய நதிகள் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பெரும்பான்மையா படகு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ஒரு வலையை எடுத்துக்கிட்டு அதே படகுல கிளம்புறாங்க. இப்ப போற வழியில நடு ஆத்துக்குள்ள குதிக்கிறாங்க. அப்படி அந்த ஆத்து மீனையும் பிடிக்கிறாங்க. இப்ப அந்த பிடிச்ச மீனையும் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கும் கிளம்பி வரா. பாத்தீங்களா காலையில எழுந்து எவ்வளவு ஒரு கடினமான உழைப்பை பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே இந்த பக்கம் ஒரு கட்டுமஸ்தான உடம்போட காளியப்பன் அப்படின்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இந்த காளியப்பன் தான் நம்ம ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட். ரெண்டு பேரும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு பிடிக்காம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம காளியப்பன் பாத்தீங்கன்னா கல்லு விப்பாருங்க, அதுதான் அவருடைய பிரதான தொழில். இப்ப மதியம் ஆகுது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து அவங்க வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் வேலை பார்க்க கிளம்புறாங்க. நம்ம காளியப்பனோட மனசு என்னவோ எப்படியோ கொஞ்சம் மாறுதுங்க. பொண்டாட்டின்னு எதுக்கு இருக்கா, நம்ம ஆசைய தீர்த்துக்கிறதுக்கான இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவளுடைய விருப்பமே இல்லாம அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவ கூட நெருங்கி இருக்காரு. அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலங்க, பயங்கர அருவறுப்பா ஃபீல் பண்றா. பட் அதை பத்தியெல்லாம் நம்ம காளியப்பன் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலங்க. இப்படி ஒரு பெண்ணோட அனுமதியே இல்லாம அவளை டார்ச்சல் பண்ற ஒரு கணவர் தான் நம்ம காளியப்பன். நினைச்சு பாருங்க, இப்ப இந்த வலியையும் வேதனையும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதே சிரிச்ச முகத்தோட மீன் பிடிச்சுக்கிட்டு இப்ப ஊருக்குள்ள போய் விக்கணும், அதே வாத்து முட்டைய பொறுக்கி எடுத்துக்கிட்டு அதே ஊருக்குள்ள போகணும். ஆமா வேற வழி இல்லங்க, நம்ம ஹீரோயின் அதையும் பண்றாங்க. இதுதான் இவளுடைய லைஃப் ஸ்டைலா இருந்தாலும் நம்ம ஹீரோயின்குள்ள ஒரு பெரிய மர்மம் இருக்குங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட இவ மனசளவுல இன்னும் ஒன்னா இருக்காததுக்கு காரணம் என்னதான் அவங்க ஹஸ்பண்ட் காளியப்பன் கொஞ்சம் முரட்டு ஆளாவும் விருப்பமே இல்லாம பக்கத்துல வர ஆளா இருப்பதாகவும் எந்நேரமே குடிச்சிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறதுனாலயும் இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலும் கூட இதையும் தாண்டி இன்னொரு காரணம் இருக்கு. நம்ம சரோஜா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த ஊருக்குள்ள ஒரு பெரியவர் இருக்காரு, அந்த பெரியவருக்கு யாருமே இல்லங்க. நம்ம சரோஜா அவ வேலை பார்த்தது போக அந்த வாத்தோட முட்டை 2-3 எப்பாச்சும் மீந்துச்சுன்னா அதை கொண்டு போய் அந்த பெரியவருக்கு கொடுப்பாங்க. தனக்கு யாரும் இல்ல அப்படின்ற குறைய போக்குறதுக்காக ஒரு அப்பா மாதிரி அந்த பெரியவரையும் பாத்துக்கிறாங்க. இப்ப இரவாகுது, இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. காளியப்பன் மூஞ்சி கை கால்களை கழுவுறாரு. நம்ம ஹீரோயின் சமைக்கிறாங்க, அப்படியே குழம்பு கொதிக்குது. கொதிக்க கொதிக்க காளியப்பன் சாப்பிட மீதியே நாய்க்கு போட இப்பாட்டுலாம் சரோஜாவும் காளியப்பனும் தூங்க. நம்ம காளியப்பனுக்கு மைண்ட் மாறுது, சரோஜா கிட்ட கிட்ட நெருங்க யோசிக்கிறாரு. அங்க நம்ம சரோஜா எழுந்து வராங்க, வந்து ஆத்தங்கரை ஓரத்துல உட்கார்றாங்க. இதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு யோசனை பிறக்குதுங்க. அந்த யோசனையை தான் இதுக்கப்புறம் பார்க்க போறீங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சரோஜா ஒரு லெஸ்பியனா இருந்திருக்காங்க. ஒரு பொண்ணை ரொம்ப தீவிரமா காதலிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குங்க. ஆனா இந்த சமூகத்துல ஒரு ஆணும் பொண்ணும் காதலிச்சாலே நீ இந்த ஜாதியா நீ இந்த மதமான்னு சொல்லி பிரிச்சு விட்டுருவாங்க. இதுல பெண்ணும் பெண்ணும் ஆணும் ஆனாலும் காதலிச்சா எப்படிங்க ஏத்துப்பாங்க. சோ இதனால இவங்க பிரிஞ்சு போறாங்க. சம்பந்தமே இல்லாம நம்ம காளியப்பனையும் நம்ம சரோஜா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோயினுக்கு வாழ்க்கையில சுத்தமா நிம்மதியே இல்லாம எந்நேரமும் ஏதோ ஒரு யோசனையிலே இருக்காங்க. தன்னுடைய கணவர்கிட்டயும் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. திருமணத்திற்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுறது என்னவோ அவங்களுடைய கடந்த லைஃப் தாங்க. ஒவ்வொரு இரவிலும் தன்னுடைய கணவர்கிட்ட அவ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிக்கான மெடிசனே அவளுடைய பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற மெமரிஸ் மட்டும்தான். இவ காதலிச்ச பொண்ணோட போட்டோ இருக்கும், அதை எடுத்து தொட்டு பாத்துக்கிறதும் நம்மளுக்கு பிடிச்சமான லைஃப் ஒரு நாள் கூட இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஏங்குறதாவே சரோஜாவுடைய
அவளுடைய வாழ்க்கை இருக்கும்போது தான் ஒரு நாள் படகுல மீன் பிடிச்சிட்டே இருக்கும்போது தூரத்துல ரெண்டு கன்னியாஸ்திரி போறத பாக்குறாங்க. இவ காதலிச்ச பொண்ணு தாங்க அங்க கன்னியாஸ்திரா போய்கிட்டு இருக்காங்க. இப்ப காதலிச்ச பொண்ணு மறுபடியும் ஊருக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி இவ சந்தோஷப்படுறதா, வந்தவ கன்னியாஸ்திரியா வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லி நம்ம சரோஜாவுக்கு அங்க ஒண்ணுமே புரியலங்க. அப்பதான் இவங்க பாஸ்ட் லைஃப்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்ததை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல இவங்களுடைய லவ் மேட்டர் தெரிஞ்ச உடனே காளியப்பனுக்கு நம்ம சரோஜாவை கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க தன்னோட வீட்டுல இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சிடும்னு சொல்லி நம்ம சரோஜாவை காதலிச்ச பொண்ணு ஒரு முழு கன்னியாஸ்திரியாவே மாறியிருக்கா. சோ இப்படிதான் இவங்க வாழ்க்கைய அப்படியே டிவைடா இருக்கு. இந்த சம்பவத்தை அங்க காமிச்சு மறுபடியும் நம்ம சரோஜாவை காமிக்கிறாங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் இந்த கல் எடுக்கிற போற டைம்ல நம்ம சரோஜா அவருக்கு தெரியாம அங்க இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போறா. நம்ம காளியப்பனுக்கு தெரியாம அந்த ஊரை விட்டு இவ இது வரைக்கும் வெளியே போனதே இல்லைங்க. ஆனா முத முறை இதை அவ பண்றா, அதுவும் அந்த காதலிச்ச பொண்ணுக்காக தான். அப்படி அந்த சர்ச்சுக்கு போய் பாக்குறா. அந்த பொண்ணு அங்க கன்னியாஸ்திரியா நிக்கிறா. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவளுக்குள்ள இருக்கிற காதல் உணர்வெல்லாம் அப்படியே ஊமையா ஆக்கிக்கிட்டு அவகிட்ட நிறைய விஷயங்களை பேச துடிக்கிறா. பட் அவளும் அந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல தாங்க இருக்கா. இப்போ சரோஜாவும் உள்ளுக்குள்ள நிறைய வழிகளை அனுப்பி வச்சுக்கிட்டு மெல்ல அப்படியே கன்னியாஸ்திரி மேல சாயலான்னு வரப்போ அவங்களும் கொஞ்சம் விலகி போறாங்க. சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம சரோஜாவை தனியா கூட்டிட்டு வராங்க. அங்க அவங்கள போலவே இருக்கிற நிறைய பேர் கூட உட்கார்ந்து நம்ம சரோஜாவையும் நல்லா பாத்துக்கிறாங்க. சரோஜா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயிறு முழுக்க சாப்பிடுறாங்க. சாப்பாடு சாப்பிட்றப்ப வயிறு மட்டும் நிறைஞ்சா போதாதுங்க, தன்னுடைய மனசும் நிறையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம சரோஜாவுடைய மனசும் நிறையுதுங்க. இப்ப தன்னுடைய வீட்டுக்கு காளியப்பன் வரான். இரவு முழுக்க தன்னுடைய ஹஸ்பண்ட் மறுபடியும் ஹீரோயினுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க சரோஜா வந்து போனதுக்கு அப்புறம் அந்த கன்னியாஸ்திரிக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்களுடைய பழைய நினைவுகள் வர ஆரம்பிக்குது. இப்ப சரோஜாக்குள்ள இருக்கிற காதல் மறுபடியும் அடுத்த நாளும் அதே சர்ச்சுக்கு போக வைக்குது. கன்னியாஸ்திரி கூட தனியா பேசுறாங்க. ஆனா அவங்கள நம்ம சரோஜாவ பக்கத்துல கூட சேர்த்துக்கலங்க. ஹேங்கர்ல அந்த கன்னியாஸ்திரியோட டிரெஸ் தொங்கிட்டு இருக்குங்க. அதை கட்டி தழுவிட்டு தன்னோட கஷ்டத்தை பொண்ணா இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. இதையெல்லாம் பார்த்தா கன்னியாஸ்திரியுமே சரோஜாவை எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம மண்டையில ஒரு சிலுவையை போட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவங்க வீட்டை காமிக்கிறாங்க. இவங்க வீட்டுல நிறைய வாத்துகள் வளர்ப்பாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த வாத்தெல்லாம் காணாம போகுதுங்க. ஒவ்வொரு நாளைக்கு இந்த காளியப்பன் அந்த வாத்தை அடிச்சு சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டது போக மீதிய அந்த நாய்க்கும் போடுறாரு. கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அந்த வாத்தோட லைஃப் மாதிரி தான் நம்ம ஹீரோயினான சரோஜாவுடைய லைஃபும் இருக்குங்க. அவளை காளியப்பன் கல்யாணம் பண்றப்போ என்னதான் நம்ம சரோஜாவுக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு குட்டி நம்பிக்கை அவளுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா காளியப்பனோட நடவடிக்கையால அது மொத்தமா அழிஞ்சு போயிருக்கும். என்னதான் அங்க நம்ம ஹீரோயின் நடமாடினாலும் அவள் நடமாற ஒரு பிணமா தாங்க இருக்கா. அப்படிதான் காளியப்பனும் பாத்துப்பாரு. வெறும் பிசிக்கல் ரிலேஷனுக்கு மட்டும் நமக்கு பொண்டாட்டி தேவை, மத்த எதுக்கும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறதா நம்ம காளியப்பன். அங்க வாத்து காணாம போன மாதிரி நம்ம சரோஜா என்னைக்கோ காணாம போயிருக்காங்க. அட்லாஸ்ட் நம்ம சரோஜாவுடைய வாழ்க்கையில வாழ்றதுல ஒரே ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு விஷயம் இவங்க காதலிச்ச அந்த ஏஞ்சல் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ கூட சந்தோஷமா பேசி ஒரு நாள் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயினுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்குங்க. ஒரு கட்டத்துல சரோஜாவுடைய மாறுதல் எல்லாம் பார்த்த நம்ம காளியப்பனுக்கு ஓரளவுக்கு புரிதல் வருது. சரோஜா மேல ஒரு டவுட் வருது. ஒருவேளை அந்த ஏஞ்சலுக்கு சரோஜாவுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாரு. ஆனா ஒரு பொண்ணும் எப்படின்னு சொல்லி அதை பெருசா எடுத்துக்காம அதை அப்படியே விட்டுறாரு. இருந்தாலும் தன்னுடைய மனைவிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், இதுக்கப்புறமாச்சு அவளை சந்தோஷமா பாத்துக்கலாம்னு சொல்லி அவளை டவுனுக்கு கூப்பிட்டு போறது, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறது அப்படின்ற மாதிரி அவளுடைய வேலைகளையும் இவர் சேர்த்து செய்யறாரு. ஆனா இப்படி இவர் பண்றதுக்கான முக்கியமான விஷயம் எது தெரியுமா, இப்படி எல்லாம் பண்ணா தன்னுடைய பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா இருப்பா, இரவு நம்ம கூடயும் சந்தோஷமா இருப்பா. அதுக்காக தாங்க காளியப்பன் பண்ணியிருக்காரு. பகலெல்லாம் சந்தோஷமா அவளை பாத்துக்கிட்டு இரவுல வந்து நம்ம சரோஜா கூட நெருங்கி இருக்கவும் ட்ரை பண்றாரு. அந்த நொடியோட சரோஜா எல்லாத்தையும் வெறுக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள சந்தோஷம் நினைச்ச அந்த ஒரு நொடியாச்சும் ஏஞ்சல் கூட வாழணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய காதல நம்ம சரோஜாவால கட்டுப்படுத்த முடியலங்க. சரோஜாவுக்கு ஏற்பட்ட அதே உணர்வு இப்ப நம்ம ஏஞ்சலுக்கும் தோணுது. இப்ப அப்படியே கட்டாச்சுன்னா சரோஜாவை தேடி ஏஞ்சல் வராங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க ஏஞ்சல் இவளை சமாதானப்படுத்துறாங்க. கட்டி அணைச்சுக்கிட்டு ஒன்னும் இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே படகுல இவங்க ரெண்டு பேருடைய கதையை பேசிக்கிட்டு போறாங்க. அட்லாஸ் ஏஞ்சல் பக்கத்துல வந்து நம்ம சரோஜா ஒரே ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க. அந்த ஒரே ஒரு முத்தம் இவங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம சரோஜா பட்ட எல்லா கஷ்டங்களையும் தீக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த ஒரு நொடிக்காக தான் நம்ம சரோஜாவும் வெயிட் பண்ணாங்க. அந்த ஒரு நொடியும் நம்ம சரோஜாவுக்கு கிடைக்குது. சரி இப்ப அந்த ஒரு நொடியை மனசுல வச்சுக்கிட்டு வேண்டா வெறுப்பா தன்னுடைய புருஷன் கூட அதே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒரு கான்ட்ரவர்சி இந்த படமும் முடியுது. தேங்க்யூ.